பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கி எங்க ஆத்தால போய் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளைகள அனுப்புவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகளை போட்டு அவனமா போயிட்டு வாரா சார் ஆம்பளை பிள்ளைங்களை பத்திராதாப்பா அப்பா இப்போ நல்லா இருப்பாதாப்பா அந்த பிள்ளை பிடிக்கலின்னு தான் வந்திருப்பா அசிட்டு கிசிட்டு அடிச்சுட்டு செத்துருவாப்பா கொண்டுருவாப்பா அவன் கொண்டே வருவாப்பா அப்பா நான் ஒன்றும் சொன்னேன்னு பொள்ளாச்சியில் 6 வயசு பிள்ளையை வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டானா வீட்டில் போய் சொல்லுவேன் ஆளாதீங்க ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அடக்கம் செய்த கொஞ்சம் நேரம் எங்கடாவன் போடுறான் போட்டியா அவனை போத இப்போ போதும் வேணுமா ரொம்ப கிடையாது நாலு போட்டினா செட்டில் ஆகும் ராஜா இது இல்லாமல் சரி பண்ண முடியாது ராஜா ஐயரம்மா ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு நின்றுருந்தாங்க என்னையே பார்த்துட்டாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போகலாம்னு நிற்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல சீக்கிரமாக வந்து இதுக்கு ஏதாவது செய்யி போயிட்டு வரணும் அதான் அந்த வழியை தான் சொன்னேன் நான் வந்தால் போட்டு தள்ளிடுவேன் இவங்க ஏதாவது சுட்டதா அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பேசுகிறார் ஆந்திரா அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன் அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன் அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன் உடனடியாக ஒரே வாரத்தில் விசாரிக்கணும் உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிறார் அதான் நான் சொல்கிறேன் நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிறேன் அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணுங்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி ஓடுறான் 100 மீட்டர் ஓடுறான் 200 மீட்டர் ஓடுறான் 800 மீட்டர் ஓடுறான் 1100 மீட்டர் ஓடுறான் 5000 மீட்டர் ஓடுறான் எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டை தொடணும் சொல்லுவது இல்லையா ராஜா ஒரு கோடு ஓடுற அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான் ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும் அவன் நாட்டுக்கு எப்படி இருக்கணும் சரி வராது நான் ஒண்ணு கேட்கிறேன் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட உங்க பிள்ளைய ஒருத்தன் தூக்கி போயிட்டான் அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்க பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊத்தி கொலை பண்ணி எரிச்சு போட்டான் மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க சுட்டுக்கிட்டு விட்டுறாரு அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க கடைபிடிப்போம் சோமாலியா நாட்டில் ஒரு நீதியரசர் பாலியல் குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிக்கிறாங்க நீங்க வலைவெளியில் இருக்கு பாக்கலாம் உனக்கு வந்து உயிர் உறுப்பை அறுத்து வீசணும் அதான் தண்டனை அதை நானே செய்வேன்னு அறுத்து வச்சுட்டேன் நினைக்க பயப்படுவான்ல ராஜா கனவுல கூட நினைக்க மாட்டான் இப்படியே போவான் பொம்பளை பிள்ளையில தலை முடிஞ்சு நடக்கணும்ன்றதுல அதே மாதிரியே இப்படியே போவான் இப்போ ஆறு போராடா இல்லையாரு போவான் ஒழுங்கு வராது இது மாதிரி இந்த பேசிய தம்பி எல்லாம் சொன்னாங்க பாருங்க அதிகாரத்தை நாங்க கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி சிவாஜி படத்துல அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பான் பார்த்துருப்பேன் நல்லா அவனை குறுக்கு மறுக்குமா அப்படின்னு நடக்க விடணும் நடக்க விட்டு பத்தமட்டை நல்லா கருக்கோட பட்டி வந்து பெல்ட்டாக எல்லாம் செட் ஆகிடும் ஒரு பய காதல வாங்க மாட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்கக்கூடாது தேர்தல் அறிவிக்கிற இன்னொரு 6 மாதம் இருக்குன்னா அப்போ எடுத்தீங்கன்னா எல்லாம் மாவட்ட ஆட்சியர் வருவார் மந்திரி வருவார் எல்லாரும் கவனிப்பாங்க தம்பி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த மகராசாக்கள் தான் மக்களை தேடி மருத்துவரில் மருத்துவராக இருந்தாலும் அவெல்லாம் இங்கே இருந்தான் இதே மாதிரி போராடிட்டு இருந்தான் ஏன்னு கேள எனக்கு சம்பளம் பத்தல சம்பளமே வரலை எவ்வளோ சம்பளம் மாதம் 5000 மக்களை தேடி மருத்துவ வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்குறா நாடு பி படித்தவர்கள் 400 பேர் வாயில் காப்பாளர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து பார்த்துருந்தாங்க வாட்ச்மேன் வேலைக்கு நாட்டில் வேலைவாய்ப்பை பெருக்கிறோம் நாங்கள் வளர்றோம் நாங்கள் முன்னேறோம் வந்துச்சுக்கிறோம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு கொடுமை எல்லா துயரத்தையும் துடைக்கணும்னா ஒரு வழிதான் தம்பி இருக்குது அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கணும் இங்கே அதிகாரம் எப்படி இருக்குது தெரியுமா அதிகாரம் மக்களுக்கானது நாட்டு மக்களுக்கு அல்ல என் வீட்டு மக்களுக்கானது எந்த மாதிரி நான் உன்கிட்ட கேட்குறேன் எல்லாம் படித்த பிள்ளைங்க தானே 900,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது கட்டறிந்த என் தம்பியும் காவல்துறையில் இருக்காங்க தங்கச்சி எல்லாரும் யோசிப்பாங்க 900,000 கோடி கடன் இந்த கடனை பெற்று நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நலத்திட்டம் 1 இப்போ அண்ணன் கேட்குறேன் சாலையை மிக சிறப்புற அமைத்தோம் கழிவுநீர் மழைநீர் வழிந்து ஓட காவாய்கள் அமைத்தோம் இது மாதிரி நகருக்குள்ள அழுக்கு நீர் ஓடுவது சுத்தப்படுத்தினோம் தரமான போக்குவரத்து கொடுத்தோம் நல்ல பேருந்து அருமையான கொடுத்தோம் தடையற்ற மின்சாரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதலீடு செய்தோம் ப்ரொடக்ஷன்ல பர்ச்சேஸ்ல இல்லை வாங்குறதில் இல்லை
வாங்குவதில் தான் இதுவரை இந்த அரசுகள் முதலீடு செஞ்சிருக்கு. 19,500 கோடி, 20,000 கோடி. ஏன் வாங்குவதில் முதலீடு செய்து உற்பத்தியில் முதலீடு செய்யல? உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும். அப்ப வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய் 7 ரூபாய்க்கு வாங்கினா கூட, ஒரு 50 காசு 20 காசு 30 காசு திருடினா கூட கமிஷன் 1,000 கோடி ஓடுகிறது. இந்த கமிஷனுக்காக யாரா விற்கிறவன்? அதானி. யாரா விற்கிறவன்? கர்நாடக முதலாளி, ஆந்திர முதலாளி, அதானி. ஏன் அதானி தயாரிக்கிற? நீ என்ன பண்ற? எல்லாம் தனியாருங்க. பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்துவாருங்க, மருத்துவமனை அவர் தான் நடத்துவாருங்க, போக்குவரத்து அவர் தான் நடத்துவாரு, பிளைட் அவர் தான் ஓட்டுவாருங்க, எல்லாமே அவர் தாங்க. அரசு நீ என்ன நடத்துவாங்க? நான் டாஸ்மார்க்க பிரமாதமா நடத்துவங்க, தாரா கடை சிறப்பா நடத்துவேன். உன் மனசான்ற தொட்டு சொல்லு, இதே போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க, கடையில வியாபாரம் நடக்கலைன்னா அரை மணி நேரத்தில் பேசி பிரச்சனை தீக்குமா இல்லையா? நீ ஒரு நாடுங்கிறது, இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது, அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதனால இது கவனிக்கப்படலை. யாழ்ந்து சிந்திச்சு பாரு, கள்ளச்சாராயம் குடித்தவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள்? ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள இராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கல. ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் இதான்டா, இவ்வளவுதான். எங்க ஓரத்துல போ, கட்டிட்டு போ, உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன், உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணு கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான், அவன் என்ன சொல்றான், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள். அதை நீ கவனிச்சு, அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார், அதை தேடி ஓடுறா புடுறா அப்படிங்கிறார். இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா இப்படியா புள்ளகுட்டிகளோட கைப்புள்ளையோட வந்து வீதியில் போடுறதுக்கு இது கேவலம். இது அரசு இந்த தரிசு. எத்தனை நாளுக்கு கோரிக்கை வச்சு போராட்டம் இருப்ப? உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்லை சொல்லு, எந்த துறையில போராட்டம் இல்லை சொல்லு, ஒன்னு சொல்லு. அண்ணா இந்த துறை சரியா இருக்கு சொல்லு. டாஸ்மார்க்க தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது டாஸ்மார்க் வாங்க சொல்ற, ஒன்னு சொல்ற சொல்லு. இங்கே நிற்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நிறைவேற்ற சொல்லு, ஏதாவது சொல்லு, ஒன்னு ஒன்னு. இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள் போறான் பாராளுமன்றத்துக்கு, சிரிக்காத உண்மையிலே போறான். அப்படியே சைக்கிள் போறான், ஷாப்பிங் சுலை ஒரு கடையில் பொருளை வாங்குறான், போலீஸ் செல்ஃபி பிளீஸ், யா செல்ஃபி, யா பிரமின்ஸ் ஆஃப் பிரிட்டன் இங்கிலாந்து. இங்க வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒங்கி 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 எத்தனையோ வண்டி செத்து சங்குதி போற மாதிரி, இசட்டு பிரிவு, ஏ பிரிவு, ஒய் பிரிவு, கொசு பிரிவு, எல்லா படையிலையும் பாதுகாப்பு. பத்தாவதுக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிக்கணும், ஒரு அவசரமா ஒண்ணுக்கு வந்துட்டு அப்படியே நிக்க வேண்டியதான். அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது, ஏ சிரிக்காதீங்க, ஒரு சீரியஸ பாரு, 400 பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது. என்னங்க, பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க முதலமைச்சர், பாதுகாப்பு பணியில் நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்கள். என்ன கடிதம், என்ன கோரிக்கை? அவளை ஒரு செல்போனை வாங்கிட்டு ஏ இப்ப முதலமைச்சர் இந்த வழியில வந்துகிட்டு இருக்காரு பாரு, அங்க ஒரு பிரச்சனை எப்படி அவன் தகவல் கொடுப்பான்? ஏய் அறிவார்ந்த தமிழ் மக்கள் செஞ்சுட்டு பாரு, எப்படி கொடுப்பான்? அவனுக்கு ஒரு முடியல, உடம்பு முடியல, அவசரமா ஒருத்தருக்கு தகவலை கொடுக்கணும், எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான், மயக்கம் வருது, வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான், தண்ணி குடிக்க போகணும், எப்படி தகவல் கொடுப்பான்? போன வாங்கிட்டு இருக்கீங்கன்னா என்னது கொடுமது, எப்படிப்பட்ட ஆட்சி மரபாரு. இப்படிதான் நடக்குதா கேரளாவில் பினராயி விஜயன் போகும்போது? இப்படித்தானா? அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், விட்டபடி பொட்டலில் தூத்துக்குடிக்கிலிருந்து போகும்போது அங்கே பார்த்தா ஏர்போர்ட் வந்து நிறுத்திக்காங்க, யாரோ வர்றாரு அமைச்சர்னு, ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சி தான், அங்கே ஒரு தங்கச்சி காட்டில், அங்கே ஒரு தங்கச்சி போலீஸ் நிற்கிது, ஒரு நன் ஒரு தேல் கடிச்சிருக்கியா, ஒரு பாம்பு அடிச்சிருக்கியா, அவசரம்யா, எப்படி இருக்குதுல அந்த தங்கச்சி என்ன? அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில் செஞ்சிருக்கு, எங்கள் உயிரெலாம் சாக்கடையில் செஞ்சிருக்கு, என்ன பிரச்சனை?
நீ ஓட்டிடத்து வரும்போது இதே சட்டு ஒய்ப்பிரிவோட வரலைய, நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு கும்பிட்டு விழுந்திய. அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும்போது இதுல ஆசி ஊத்திருப்பாங்க, கவலைப்படாம பக்கத்துல நின்னிய. இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற, கால கொடுமை. இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நீங்க நான் வாழ்றேன்னு பாரு. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு, எப்படி பேசுறாரு, விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா, இப்ப கூட 8 ஆண்டாயிருச்சு, அப்பவும் அவர் தான் பிரதமர், இப்பவும் அவர் தான் பிரதமர், பிரதமர் அவர் தான். விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத 1000 கிராமங்கள் சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துல பணம் செல்லாதுன்னு செல்லாதுன்ட்டு செல்போன் டிரான்சாக்சன் மின்னணு பரிமாற்றம் கேஷ்லெஸ் எக்கனாமின்னு கட்டி மின்னணு பரிமாற்றம் செல்போன் டிரான்சாக்சன். மின்சாரமும் இல்லாத கிராமத்தில் எப்படியா செல்போன் டிரான்சாக்சன் வருவான், எப்படியா மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்னா டோன்ட் ரொம்ப பேசினா ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் என்ன பார்த்தா அம்மா நீ பெரிய டிஜிட்டல் இந்தியாவில் இருக்க, டெவலப்பிங் டெவலப்டு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்க டெவலப்டு. அங்கே அவன் மன உடம்புக்கு முடியலன்னு மலங்காட்டிலேருந்து இந்த திண்டுக்கு பக்கத்தில் ஊருக்கு மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள தொட்டி கட்டி முன்னாடி ஒருத்தங்க கட்டையில் பின்னாடி ஒருத்தங்க கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டியை கட்டி தூக்கிட்டு வர்றதா இறந்து போச்சு பொம்பளப்பில். இன்னைக்கு பாரு செய்தி,